பக்கத்துல பக்கத்துல ரெண்டு நாடு இருந்ததாம். ஒரு நாட்டோட பேர் புலியூர்னு வச்சுக்குவோம், இன்னொரு நாட்டோட பேர் சிறுத்தையூர்னு வச்சுக்குவோம். இந்த புலியூர்ல ஒரு பெரிய வீரன் இருந்தாலும் அவன் தான் அந்த நாட்டு படையோட தலைவனும் படைத்தலைவன் தளபதியும்பாங்க. அவன் வந்து நல்ல பலசாலி நல்ல திறமசாலி. அவன் மேல அந்த படையில 10,000 பேர் இருக்காங்க, அந்த படையில வீரர்கள். அந்த 10,000 பேருக்கும் அவன் மேல நல்ல மரியாதை. அதனால அவன் என்ன சொன்னாலும் செய்வாங்க. அவன் இப்படி இப்படி போர் செய்யுங்க அப்படின்னு சொன்னா அதேபடியே அவங்க செய்வாங்க. போர்லாம் அவங்க தான் ஜெயிப்பாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற எந்த நாடு போர் எடுத்து வந்தாலும் படையெடுத்து வந்தாலும் இவன் தன்னோட படையை கூட்டிகிட்டு போவான், கட கட கடகடான்னு சண்டை போடுவான், அவங்களை துரத்தி அடிச்சுட்டு திரும்பி வந்துடுவான். அந்த அளவுக்கு வீரன், அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அப்போ இந்த சிறுத்தையூர் ராஜாவுக்கு ரொம்ப நாளாவே இந்த புலியூரை ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசை. அவரும் திரும்ப திரும்ப பல தடவை படையெடுத்து பார்த்தாரு, 5 தடவை 6 தடவை படையெடுத்து பார்த்தாரு. ஒவ்வொரு தடவையும் புலியூர் தான் ஜெயிக்குது. காரணம், அந்த படைத்தலைவன் அவன் தனி ஆளா நின்று அந்த படையை வழி நடத்திக்கிட்டு போறான், ஜெயிச்சிடறான். ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சிடறான். இந்த ராஜா புலி சிறுத்தையூர் ராஜா தோத்து போய் திரும்பி திரும்பி வராரு. இப்படி 5-6 தடவை தோத்து போனோம்னு அவருக்கு ஒரே கவலை ஆயிடுது, நம்மளால ஒரு காலத்திலயும் புலியூரை ஜெயிக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவலையோட உட்காந்துருக்காரு. அப்போ அந்த சிறுத்தையூர்ல இருக்கிற ஒரு மந்திரி ராஜாவை பார்க்க வர்றாரு, ராஜா எனக்கு 1 வருஷம் நேரம் கொடுங்க, இந்த 1 வருஷத்துக்குள்ள அந்த படைத்தலைவனை நான் அழிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க புலியூரை சுலபமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாராம். 1 வருஷம் ஆகுமா அப்படின்னு? ஆமா, கண்டிப்பா 1 வருஷம் ஆகும், எனக்கு நேரம் கொடுங்க அப்படின்னாரு. சரி ரைட்டு, கொடுத்தேன், அடுத்த 1 வருஷத்துக்கு நான் புலியூர் மேல சண்டை போட மாட்டேன், நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, ஆனா அந்த படைத்தலைவன் அழியணும், புலியூர் எனக்கு வேணும் அப்படின்னு ராஜா சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி போய் ஏதோ பண்ணாராம். 1 வருஷம் ஆச்சாம். 1 வருஷம் கழிச்சு அந்த மந்திரி சிறுத்தையூர் ராஜா கிட்ட திரும்பி வந்து, ராஜா இப்போ நீங்க புலியூர் மேல படை தொடுக்கலாம் அப்படின்னு. அப்படியா, அந்த படைத்தலைவன் அழிஞ்சு போயிட்டானா அப்படின்னு? அந்த படைத்தலைவன் அங்கதான் இருக்கான், ஆனா இப்ப நீங்க போர் எடுத்து போனீங்கன்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு மந்திரி சொன்னாரு. ராஜா கட்டான, ஏன், ஏற்கனவே நான் 5-6 தடவை படையெடுத்து போயிருக்கேன், 1 தடவை கூட என்னால ஜெயிக்க முடியல, இந்த தடவை மட்டும் நான் ஜெயிப்பேன்னு எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு? நீங்க படையெடுத்து போய் பாருங்களேன் அப்படின்னாரா மந்திரி. சரின்னு அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில இவன் கிளம்பி போனான். இப்ப கிளம்பி புலியூர் ராணுவத்தோட சண்டை போட்டா அதே புலியூர் அதே படை தான் அதே படைத்தலைவன் தான், ஆனா இப்ப எல்லாமே மாறி போயிருக்கு. முன்ன அந்த படையில 10,000 பேர் இருக்காங்கன்னா 10,000 பேரும் அந்த படைத்தலைவன் மேல அவ்வளவு மரியாதையா அவன் சொன்னதை அப்படியே செஞ்சுக்கிட்டு ஒழுங்கா போர் புரியுவாங்க. ஆனா இப்போ அந்த 10,000 பேரே அவனை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் ஏதோ ஒரு மாதிரி ஒரு வேகம் இல்லாம ஒரு திறமை இல்லாம என்னவோ என்னோதானோன்னு போர் செஞ்சுட்டு இருக்கான். அவனோட பலமும் குறைஞ்சு போயிட்ட மாதிரி தெரியுது. இந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நான் 5-6 தடவை போர் எடுத்து வந்திருக்கேன், ஒவ்வொரு தடவையும் படையெடுத்து வந்திருக்கேன், ஒவ்வொரு தடவையும் இவன் அந்த அளவுக்கு வீரமா போர் செஞ்சான், ஆனா இப்ப வந்து இப்படி தத்தி மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேகத்துல அவர் போர் செஞ்சு புலியூரை பிடிச்சிட்டான். உடனே அவர் சிறுத்தையூருக்கு திரும்பி வந்து தன்னோட மந்திரியை கூப்பிட்டு, மந்திரியே நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், இந்த அங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்னென்னவோ பரிசெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தான். மந்திரியும் அதெல்லாம் வாங்கிட்டாராம். அதுக்கப்புறம் ராஜா கேட்டாலும், சரி நீங்க என்ன பண்ணீங்க, எப்படி அந்த படைத்தலைவனை 1 வருஷத்துல நீங்க அழிச்சிங்க, அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டான். உடனே மந்திரி சொன்னாரா, ஆமா நீங்க கேட்கலனாலும் நான் அதை சொல்றதா தான் இருந்தேன், ஏன்னா அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், படைத்தலைவனுக்கு மட்டும் இல்லை உங்களை மாதிரி ராஜாக்களுக்கும் மற்றவங்களுக்கும் எல்லாருக்குமே அது வந்து தெரியணும் அப்படின்னாலும். சரி நீங்க என்ன பண்ணீங்க, எப்படி 1 வருஷத்துல அந்த படைத்தலைவனை அழிச்சிங்க அப்படின்னு? ஒன்றும் இல்லை, அந்த படைத்தலைவனுக்கு கல்லு குடிக்கிற பழக்கம் இல்லை. 1 வருஷம் முன்னாடி நான் என்னோட ஆள் ஒருத்தனை புலியூருக்கு அனுப்பி அவனோட ஃப்ரெண்டு மாதிரி பழக வச்சேன், பழக வச்சு அவனுக்கு கல்லு குடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தினேன், தினமும் 1 நாளைக்கு 2 தடவை 3 தடவை அவனை வந்து குடிக்க வச்சேன், அதுல இருக்கு அதுல வந்து சந்தோஷம் இருக்கு அப்படின்னு அவனை நம்ப வச்சேன். கல்லு மாதிரி போதைப் பொருளை வந்து 1 தடவை குடிச்சு ஒருத்தன் வந்து ருசி கண்டுட்டான்னா அதுக்கப்புறம் அவன் அதை விடவே மாட்டான், அதனால கடந்த 1 வருஷத்துல அவன் பெரிய குடிகாரனா மாறிட்டான். அவன் குடிகாரனா மாறிட்ட விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே அவனோட சொந்த மக்களே அவனோட படையில இருக்கிற வீரர்களே அவனை மதிக்காம போயிட்டாங்க, குடிப்பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய பலத்தை குறைச்சிடுச்சு, இதெல்லாம் சேர்ந்து பார்த்தா அவனோட பலமும் போச்சு, சிந்திக்கிற திறமையும் போச்சு, ஊர்ல அவனுக்கு இருந்த மரியாதையும் போச்சு, அதனாலதான் அவங்களை வந்து அவன் மேல படையெடுத்து போக சொன்னேன், நீங்க வந்து சுலபமா அவனை ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னா அப்படின்னு மந்திரி சொன்னாராம். உடனே ராஜா சொன்னாராம், ஓ அப்படியா, குடிப்பழக்கத்துல இவ்வளவு இருக்கா, நான் கூட அப்பப்ப குடிச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு அந்த சிறுத்தையூர் ராஜா கவலைப்பட்டானோ. அப்போ அவர் மந்திரி சொன்னாராம், ஆமா அதை வந்து உங்களுக்கு சொல்லி காட்டணும், இது வந்து ஒரே கல்லுல 2 மாங்காய் மாதிரி, இப்ப நம்ம புலியூரியும் ஜெயிச்சாச்சு, குடிப்பழக்கத்தினால என்ன பிரச்சனைங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, இனிமே குடிப்பழக்கத்தை நிறுத்துங்க, அப்படி நிறுத்தினீங்க அப்படின்னா இந்த சிறுத்தையூர் என்ன பாக்கி இருக்கிற வேங்கையூர் சிங்கம் ஊர்னு ஸோ அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா நாட்டையும் நீங்க ஜெயிச்சு நல்ல பெரிய சக்கரவர்த்தி ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி சொன்னாராம்.
திருவள்ளுவர் திருக்குறள் என்ன சொல்றார்னா, உட்கப்படார் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கள் காதல் கொண்டு ஒழுகுவார் அப்படிங்கிறார். உட்கப்படார் அப்படின்னா அவங்கள பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. எவங்கள பார்த்து? கள் காதல் கொண்டொழுகுவார். கள்ளு மேல, சாராயத்து மேல, மது மேல, ட்ரிங்க்ஸ் மேல, வைன் அப்படி இப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, இது மேல ஒருத்தன் காதல் வயப்பட்டானா, அது மேல ஆசை வச்சானா, அதாவது அளவுக்கு அதிகமா கண்டபடி குடிச்சுக்கிட்டு இருந்தானா, அவனை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. அது உட்கப்படார். அடுத்து ஒளி இழப்பர். ஒளின்னா வெளிச்சம். இப்போ வெளிச்சம்னா இது சூரிய வெளிச்சம் கிடையாது. இப்போ ஒருத்தன் நல்ல பெருமையோட சமூகத்துல இருக்கான் அப்படின்னா அது ஒரு ஒளி. அவனை இப்ப இப்போ உங்க ஸ்கூல்ல வந்து உங்க பிரின்சிபல் மேடம் இருக்காங்க அப்படின்னா அவங்க நடந்து வந்தா அப்படியே பிரகாசமா அப்படி ஒரு கம்பீரம் தெரியுது இல்லையா. அதே ஒரு பெரிய சமூகத்துல ஒரு முக்கியமான நிலையில இருக்கிற ஒரு அரசியல்வாதியோ, ஒரு தொழிலதிபரோ, ஒரு நடிகரோ, யாரோ ஒருத்தர் நடந்து வராங்கன்னா அவங்கள சுத்தி ஒரு ஒளி இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும். அந்த ஒளி குறைஞ்சு போகும். எஞ்ஞான்றும் கற்காதல் கொண்டொழுகு, கற்காதல் கொண்டொழுகுவார். எப்ப பார்த்தாலும் ஒருத்தன் குடிச்சுக்கிட்டு இருந்தானா, அவனை பார்த்து மத்தவங்க பயப்பட மாட்டாங்க, அவன் மேல மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அவனுக்கு ஊர்ல இருந்த பெருமை போயிடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. திருவள்ளுவர் காலத்துல நிறைய பேர் கள்ளு குடிச்சு தங்களுடைய திறமையை வந்து இழந்துகிட்டு இருந்தாங்க போல இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் அறிவுரை சொல்ற மாதிரி இந்த குறளை எழுதியிருக்காரு. டே குடிக்காதீங்கடா, எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா உங்களுடைய பலம் குறைஞ்சு போகும், உங்களை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க, ஊர்ல உங்களுக்கு இருக்கிற பேர் கெட்டு போகும், அதனால கள்ள விட்டுருங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அவ்வளவுதான்.